இப்போ என்ன பண்ணணும்? மணி 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 பணத்தெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும். கொஞ்சம் பணத்தை எடுத்து இவங்க மேல தூவணும். நாளைக்கு ஹெட்லைன்ஸ்: கிரிக்கெட் பேட்டிங் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. கொள்ளையர்கள் பணத்தை பிரிக்கும் போது நடந்த மோதலால் ஒருவரை ஒருவர் கொள்ளையர்கள் சுட்டுக் கொன்று இறந்ததால் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் 10 கோடி போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. அப்போ மீதி பணம் அமீர் சொல்லுங்க. நான் மீனாவை தத்தெடுக்கலாம்னு இருக்கேன். அமேசிங், சிறப்பா பண்ணிடலாம். அந்த பொண்ணுக்கும் யாரும் இல்லை, கரெக்டாக தானே இருக்கும். இல்லை, அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு உணர்வு வருது. ஒருவேளை அந்த பொண்ணு என்னோட இருக்கேன்னாவோ யோசனை இல்லாத தோணுது. என் குமுதாவை என்ன செஞ்ச? எதுவுமே செய்யல. என் பொண்ணிருக்கலா? ஏய் வேலு, ஏய் ஏய், என்ன
பாரா. இது உனக்கு நல்லது இல்ல. ஏய் அடங்கடா, இப்போ சாவறியா நீ? Thank you.
ആരാടായി ജോസഫ്? ചേട്ടനെതിരെ കംപ്ലൈന്റ് കൊടുത്തത് നീയാണ്? ഇല്ലങ്ക, അത് ടീച്ചർ കംപ്ലൈന്റ് കൊടുത്താങ്ക. നമ്മുടെ കേസ് വാപ്പസ് വാങ്ങി. ഓ, കേസ് നീ പിൻവലിച്ച? ചേട്ടനെ നീ വെറുതെ വിട്ടു ഞങ്ങൾ വിചാരിക്കണം. അവരെ മണ്ണിക്ക് നായാറ്. ധൈര്യമായിട്ട് പോയി കംപ്ലൈന്റ് കേട്ട് ഇപ്പൊ ഞങ്ങളെ കണ്ടപ്പോ പേടിച്ച. ആരടാ നീ? ചേട്ടനെ കുറിച്ച് എനിക്ക് അറിയണം. ചേട്ടൻ 12 കൊല ചെയ്തിട്ടുണ്ട്, അറിയണം. എന്താടാ നോക്കുന്നത്? ഇവന്റെ മോക്ക് വേണ്ടി കംപ്ലൈന്റ് കൊടുത്തേ? അതേടാ. എന്താ കംപ്ലൈന്റ് കൊടുത്തേ? കൊലേ മുയാച്ചി. എന്തിട്ടാ കൊല്ലാൻ ശ്രമിക്കുന്നേ? ഒന്നാലോ, പോയി കൊണ്ടുവാ. വേണ. സോറി ബ്രദർ, സോറി. നാ പിടിച്ചോണ്ട് വാട. ஏகப்பட்ட ராமநாதன் மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட். என்ன சிகரெட் வேணாடா? இருக்கு.
அவனுக்கு கஞ்சா அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணுறதே வேலை. என்னங்க பண்ணுறது? அவனை ஃபோனில் பிடிக்க முடிஞ்சா ஆளுங்களை கடைக்கு அனுப்ப வேணாம் சொல்லுங்கள். உங்களுக்கு பிரச்சனை வரணும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குதுண்ணா, ரெடியாக இருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஏ மூர்த்தி, நான் கிளம்புறேன். ராமநாதாளி வந்து என்னை கேட்பாங்க. கேட்டால் அவங்க அப்பா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிருக்காருன்னு சொல்லு. பார்த்துங்க. ஏ பாபு. அண்ணா மூர்த்திண்ணா, அடிவில் அண்ணா எங்கண்ணா போயிருக்காரு? ஃப்ரைட் ரைஸு, சில்லி சிக்கனு, வேறு அவ்வளோதான். நான் முத்தினா, ஃப்ரைட் ரைஸு, ஒரு சில்லி சிக்கன். சொல்லுங்கண்ணா. மூணு பேர். அப்புறம்? அவ்வளோதான். டேய், இங்கே வடிவேலு யாரா? அவர் வெளில போயிருக்காரு. எங்கே போயிருக்காரு? எப்போ வருவார்? ஏன் எது கேட்குறீங்க? டேய், சொன்னதா சொல்லுவியா? டேய், வேறதா சொல்லிட்டு போனாரா? அவர் தேடி சிலர் வருவாங்கன்னு சொன்னார். அவங்ககிட்ட யாரையாவது காட்ட சொல்லி சொல்லிட்டு போனாரா? வேற ஏதாவது சொல்ல சொன்னாரா? அது எப்படி உங்ககிட்ட சொல்றது? நீங்க யாருன்னே தெரியாதே. ஏய், அது நாங்க தான்டா. ஓ, மூர்த்தி அண்ணா தான் ஃபுட் சொல்லிட்டு போயிருக்காரு. அண்ணா, மூர்த்திண்ணா, ராமநாதன் ஆளுங்க வந்திருக்காங்க. வடிவேல் அண்ணா உங்ககிட்ட சொல்லிட்டு போனார்ல, அவங்க தான். ஆரம்பிக்கலாமா? ஆ, ஒரு நிமிஷம். இல்லை, கேஷுவலாக சாதாரணமாக இருங்க. வேணாமா? வேணாம். சரி, ரோலிங். ஏய், நீ சொல்கிற, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏய், என்னால் முடியாதுப்பா. ஐயா, நீயா சொல்கிற? ஐயா, என்னால் முடியாதுப்பா. என்னங்கடா? கேமரா முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குல்ல. நான் என்ன போய் டிக்டாக் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன், வாய்ஸ் ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம். பரவாயில்ல, பரவாயில்ல, முதல் தடவை தான். சரிப்பா, என்ன சொல்லலாம்? நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, அதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு பெரிய ரவுடி ஆகணும்னு ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. நான் மூணாம் கிளாஸ் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் ஒரு நாடகம், பாஞ்சாலி சபதம். நான் திரௌபதி, துச்சாதனையை சேலையை உருவ, கிருஷ்ண சேலையை சரியாக கொடுக்காம போக
நான் எல்லாத்துக்கும் முன்னாடியும் மேடையில் அன்றாயரோட நிற்கிறேன். உடனே அங்கிருந்த கௌரவிங்க என்னை பார்த்து ஓவரா சிரிக்க, நம்மளை பார்த்து பல்ல காட்டினா மட்டும் ஏற்றுக்கவே முடியாது. அப்போ வந்துச்சு என் உடம்புக்குள்ள ஒரு வெறி. மற்றவங்க நம்மளை பார்த்து பயந்து ஒதுங்கும் போது ஒரு கிக்கு வரும், அதை மட்டும் அனுபவிச்சிட்டோம். அவ்வளோதான் சூற போதை அங்கே ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் எதுக்கெடுத்தாலும் அடி, எவனை பார்த்தாலும் அடி. ஸ்கூல் பஞ்சாயத்து, காலேஜ் பஞ்சாயத்து, ஏரியா டாப் பஞ்சாயத்து, இந்த டாப்புக்காரனே அவன் அடித்தான், அவன் இவன் அடித்தான், நீ பெரியாளா நான் பெரியாளான்னு தூங்க கூட நேரம் இல்லாமல் அடித்தடி பிரச்சனை சண்டை அப்படின்னு ஒரு கட்டம் வரைக்கும் வாழ்க்கை பரபர ஜாலியாக போய்கிருந்துச்சு. மாதிரி அப்படி பயிலுக முக்காவாசி பேர் இப்படி திரிகிறது காரணமே ஏதாவது ஒரு லவ் மேட்டர் தான் இருக்கும். எங்கள் லைஃப்பை இப்படி மாற்றி போட்டது தா இந்த பயிலோட லவ் மேட்டர் தான். நாங்கள் காலேஜ் படித்த காலத்துலலாம் ஏரியா விட்டு ஏரியா வந்து டைவ் அடிக்கிறது ஒரு போர்க்களத்துக்கு போகிற மாதிரி. அப்படி ஒரு நாள் இவர் அவள் டைவா கிட்ட கடலை வரைக்கும் அவள் ஏரியாவுக்கு போனப்போ அவளோட அண்ணங்காரே எங்களை நோட் பண்ணிட்டேன். யார் இவங்க? ஏய் இங்கே தான் வராங்க, ஏன் சீக்கிரம் முடிச்சுக்கோ. அண்ணா வரா மாப்பிள்ள கிளம்பலாமா? பயந்து ஓட சொல்கிறியா? எதுவங்க அண்ணா மலை போட்டு வரான்ல அவன் தான். ஏய் யாரா நீங்க? அன்னைக்கு பார்த்தல செய்து கொடுத்துக்கறீங்க நீங்க? ஆமா. இங்க என்னடா இருக்கீங்க? இவன் தங்கச்சி சைட் எடுக்கிறதே அவன் தான். ஒன்று மாதிரி வேணா திமுற பேசினா விழுக்கிறதுக்கான இந்த ஏரியாவில் அந்த டைத்தில் பீக்கில் இருந்த ரவுடி பேர் தான் முருகன். நான் அதுக்கு முன்னாடி அவனை பார்த்தது கூட கிடையாது. பெரிய ரவுடிய மத்தியில் என் பேர் அடிபட ஆரம்பிச்சது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான். முருகன் குரூப் கிட்ட எஸ்ஏ வச்சு சமரசம் பேசி அப்புறம் நான் மன்னிப்பு கேட்டு அப்போதைக்கு பிரச்சனையை ஒழுத்தி விட்டாச்சு. ஆனால் அவன் முகத்தில் மார்க் போட்டேன்ல, கண்ணாடி பார்க்கும்போது ஏங்க அவன் தானே வரும். எங்க மாதிரி அவங்களா பாம்பு மாதிரி. நீ தான் சேதுவா? முருக முகத்தில் கோடு போட்டிருக்க, பெரிய இவனா நீ? ஆட்டம் ஓவரா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சேது அது பண்ணா இது பண்ணான்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு. கையாலையா சாவிடான்னு நச்சு 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 வச்சுக்கோ.